இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து வேகன்சி விட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற டேட் எல்லாமே விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் இது வந்து ஆல்ரெடி விட்டது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் டாப்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க அங்கே போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன் ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி ஆகுது அதே மாதிரி பே ஆஃப் சேலரி வேரி ஆகுது எல்லாமே வந்து வேரியாகும் போது நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் எதுக்கு எலிஜிபிள் அதோட பட்டன் உங்களுக்கு பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிகிரி இந்த டிகிரிக்கு தான் வாய்ப்பு இருக்குமா அப்படின்லாம் இல்லை இந்த அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சதுலேருந்தே வந்து கொடுத்துருக்குறாங்க டென்த்துலேருந்து நீங்கள் டிகிரி எனி ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும் இதில் வந்து வேக்கன்சி உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பிஇபி டெக் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து வேக்கன்சி இருக்குது நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோண்டி பிடிஎஃப் லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் ஆரம்பிக்கிறாங்க டுவெண்ட்டி ஒன்லேருந்து கொடுக்குறாங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட்லாம் வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து எப்படி எவ்வளோ வேக்கன்சி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள் டேரக்ட் ரிக்யூர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க இரநூற்றி முப்பத்தொம்போது கொடுத்துருக்குறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து முந்நூறுக்கு மேலே வந்து வேகன்சி நமக்கு இருக்குது அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க டீட்டெயில் ஆஃப் த போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம அப்ளை பண்ணும்போது போஸ்ட் கோடு அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நமக்கு தெரியணும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் நம்ம இந்த போஸ்டிங்க்கு எதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கும் வந்து டிசிப்ளின் வந்து வேறு அதாவது இந்த மேஜர் படிச்சிருக்கணும் அந்த மாதிரி இருக்குது ஏஜ்லாம் வந்து பாருங்கள் லிமிட் மினிமம் ஏஜே வந்து எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அலவன்ஸும் கொடுக்குறாங்க இதுக்கெலாம் பாருங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஈக்கெலாம் வந்து பாருங்கள் எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் சேலரி வந்து கொடுக்குறாங்க அது போக அவங்களுக்கு நிறைய அலெவன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து வேரி ஆகுது இதெல்லாம் பாருங்கள் ஃபிசிக்ஸ்க்கு எடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரீமில் உள்ளவங்களெல்லாம் ஒவ்வொரு இதுலையும் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எம்எஸ்சி எம்டெக் அட்டாமிக்ஸ் சயின்ஸில் முடிச்சிருக்கோங்களுக்கு அடுத்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சிருக்கவங்களுக்கு அடுத்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சுருக்கோங்களுக்கு வேகன்சி இருக்குது அடுத்து பாருங்கள் ஃபிசிக்ஸு மேக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த இது படித்தவங்க அடுத்து ஃபிசிக்ஸ் அல் அப்ளைடு அந்த மாதிரி இதில் படித்தவங்களுக்கு அலைடு படித்தவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க சேலரி இதுக்கெலாம் பாருங்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இப்படி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேரியாகுது இங்கே பாருங்கள் டெக்னீஷியன் பியில் வந்து பாருங்கள் குரூப் சி மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஹையர் செகண்டரி லெவலில் வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து அவங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான டு டுவெல்த்து டென்த்து முடிச்சு போகிற மாதிரியே இருக்குது ஏஜ் லிமிட்டும் பாருங்கள் எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க சம்பளம் பாருங்கள் இருபத்தி ஓராயிரத்தி இரநூறுலேருந்து கொடுக்குறாங்க அது போக அவங்களுக்கு வந்து பே மேட்ரிக்ஸ் அலெவென்ஸு டிஏ எல்லாமே கொடுக்குறாங்க எக்ஸாம் போட்டன் எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரியே எல்லா எக்ஸாமுக்கும் அதாவது அவங்க கொடுத்துருக்க எல்லா போஷ்டனுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க கீழேயே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை டவுன்லோட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ்லையும் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் முப்பத்தி ஒன்றுலேருந்து வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் உள்ள டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்ததே இப்போ டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கதா சொல்லி தான் அவங்க அதில் வந்து போட்டிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரியாக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்புறம் உமன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது ஏன்னா உமன்ஸ் கேண்டிடேட்ஸை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இதில் வந்து எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது நீங்கள் தாராளமாக இதில் போயிட்டு அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ